ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 7/7/2021 புதன்கிழமை ஆணி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பிரதோஷமாகும். இந்த நாள் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட ஒரு உகந்த நாள். இந்த தேய்பிரை பிரதோஷமானது புதன்கிழமை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த நாளுடைய சிறப்புகள் பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். புதன்கிழமை எப்பொழுதுமே ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகின்றது. பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை என்பது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள், பொன்னான நாள். அதனாலதான் அந்த நாள்ல சுப காரியங்களை செய்வதும் மற்ற விசேஷமான நாட்கள் வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாகவே அது கருதப்படும். அந்த வகையில இந்த புதன்கிழமையில தேய்பிரை பிரதோஷம் வருது, புதவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த நாள்ல நம்ம விரதமிருந்து வழிபாடுகளை செய்தால், சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட்டால் செல்வமானது பெருகும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து நமக்கு நிம்மதியான வாழ்வு கிடைப்பதோடு 16 வகையான செல்வங்களும் நம்மை தேடி வரும். அதுதான் இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டோடைய சிறப்பு. பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கட்டாயமாக நினைவுக்கு வரக்கூடிய 2 மணி நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். காலையில எழுந்து நீராடி பூஜை அறையில சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் தீபத்தை ஏற்றி, நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல்லும் சிவபெருமானுக்கு வில்வமும் சாற்றி வழிபட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். சுப காரியங்களை செய்வதற்கு உகந்த மாதமாக பார்க்கக்கூடியது இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்துல சூரியன் சுக்கிரனுக்குரிய ரிஷப ராசியிலிருந்து புதன் பகவானுக்குரிய மிதுன ராசியில பிரவேசிக்கும் மாதம், அதுதான் இந்த ஆணி மாதம். இந்த மாதத்துல செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மைகளை கொடுக்கும். மிக முக்கியமாக நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் வழிபாடுகளும் சிறப்பான பலன்களை நமக்கு திருப்பி தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதமானது இருக்கின்றது. இந்த மாதத்துல இப்படி சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் புதன்கிழமை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புதன்கிழமை புத பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கிழமை தான் இந்த புதன்கிழமை. இந்த நாள்ல பிரதோஷம் வர்றது ரொம்பவே கூடுதல் சிறப்பானது. இந்த நாள்ல சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபட்டால் புதன் பகவானால் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் குறையும். அது மட்டுமல்லாமல் கல்வியில் பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள், அறிவு வளரும், படிப்பில் ஆர்வமானது அதிகரிக்கும், கடனானது தீரும், நோய்களானது குறையும். அது மட்டுமல்லாமல் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். இந்த நாள்ல பச்சை பயிறு மற்றும் சுண்டல், என புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது புதனை வலிமைப்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த 2 பொருட்கள், பச்சை பயிறு மற்றும் பச்சை சுண்டல், பச்சை பயிறு சுண்டல். இது இரண்டையும் தானம் செய்யறது ரொம்பவே சிறப்பு. இந்த நாள்ல பிரதோஷ நேரமான மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய நேரம் மிகவும் முக்கியமான நேரம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் மற்றும் சித்தர்கள் ஒன்றாக கூடி சிவபெருமானை தரிசனம் செய்வதாக ஒரு ஐதீகம். அந்த நேரத்துல நம்ம கோவிலுக்கு போனாலும் மற்ற தெய்வங்களை வழிபடுவதை தவிர்த்து சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் மட்டுமே வழிபட்டு நம்ம வீடு திரும்ப வேண்டும். ஏன்னா எல்லா தெய்வங்களும் சிவபெருமானை வழிபடுவதற்காக கோவிலுக்கு வருவாங்க. அந்த சமயங்கள்ல நம்ம மற்ற தெய்வங்களை போய் வணங்காமல் ஒரே இடத்துல கூடியிருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்துல நம்ம வழிபட்டு வீடு திரும்பலாம். இப்படி செய்யும் போது நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாவங்கள் அனைத்துமே நீங்கும். கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு தயிர் சாதத்தை தானமாக வழங்கினால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும்.
எடுத்த காரியத்துல தடை தாமதங்கள் ஏற்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சிறப்பான நாள்ல உங்களால முடிந்த அளவிற்கு தயிர் சாதத்தை பிரசாதமாகவோ அங்க தானமாகவோ கொடுங்க. அப்படி கொடுத்து வரும் பொழுது ரொம்ப நாள் தடைப்பட்ட காரியம், நீண்ட நாள் மனதுல நினைத்த நடக்காத காரியம் மிக விரைவாகவே நடந்தேறும். அதே போல பசுமாட்டிற்கு 4 மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுப்பது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். பிரதோஷ வழிபாடின் போது நமச்சிவாய வாழ்க என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக நம்ம அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். சிவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல கட்டாயமாக அந்த நாமத்தினால் நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க தொடங்கும். நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே சிவ தரிசனம் செய்யறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இவ்வளவு சிறப்பான இந்த நாள்ல அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பூஜை அறையில விளக்கேற்றி சிவபெருமானை வணங்கி நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. இப்ப கோவில்கள் திறந்துருச்சு, அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு பால், பன்னீர், தேன், தயிர் இது போன்றவற்றை தானம் தருவது ரொம்பவே சிறப்பு. நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளம் கலந்த பச்சரிசியையும் படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நேரத்துல சிவபெருமான், நந்தியம்பெருமான், பார்வதி தேவி இவர்கள் மூவரையும் வணங்க வேண்டும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வல்லமை இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு இருக்கு. அதனால கரந்த பசும் பாலை கொடுத்து நீங்க அபிஷேகம் செய்ய சொல்லுங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே விலகும். சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த, மிகவும் பிடித்தமான மலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்குப்பூ. அது கிடைச்சதுன்னா கூட, அதாவது நீல நிறத்துல இருக்கக்கூடிய சங்குப்பூவை எடுத்துக்கொண்டு போய் சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும். இப்படியாக தேய்பிரை பிரதோஷ நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடுகளை செய்யறதுனால அறிவாற்றல் அதிகரிக்கும். தோஷமானது விலகுவதோடு நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூர்வ ஜென்ம வினைகள், சாபங்கள், பெண்ணால் வந்த சாபம், இது போன்ற எல்லா சாபங்களும் நீங்கும். தொழில லாபமானது அதிகரிக்கும். பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பொருள் வரவானது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்நாள் வரை திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த பிரதோஷத்திற்கு பிறகு நல்ல வரன் அமையும். அதனால பிரதோஷ காலத்துல சிவபெருமானை வழிபட்டு எல்லா மக்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.